ஏஃபோல் ரனிங் ஒரு ஃபிஃப்த் எபிசோடு இது. இந்த ஃபிஃப்த் எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செல்ஃபோன்ஸ் ஏன் வெடிக்கி, செல்ஃபோன்ஸ் அல்லது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து ஏன் வெடிக்கி அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கீழே இருக்கிற பெல் சம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்களோட அடுத்த சயின்ஸ் அண்ட் ஏன்ஷியன் தமிழ் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ செல்ஃபோன்ஸ் ஏன் வெடிக்கி, அதாவது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஏன் வெடிக்கின்னு நம்ம பார்ப்போம். ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து இன்றைக்கி வந்து எல்லாருமே கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்து 80% மக்கள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸஸாக இருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஏன் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா, நம்மளுடைய பல வேலைகளை சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். பல வேலைகளை சிம்பிளிஃபை பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணதான் நம்ம டைம் சேவ் ஆகணும் அப்படின்னு ஒரு எய்மால் தான் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஆனால் காலம் எப்படி மாறிச்சுன்னா, நமக்கு மிச்சமாக இருக்கிற டைமையும் நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், நம்ம முன்னாடிலாம் வந்து ஜிமெயில் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம கம்ப்யூட்டர்ஸ் தான் போவோம். அப்புறம் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்தோம்னா ஜிமெயில் யூஸ் பண்ணுறோம். ஸோ கம்ப்யூட்டருக்கு போயிட்டு அதை யூஸ் பண்ணுற அந்த டைம் மிச்சம் பண்ண ஆரம்பித்தோம். அந்த மிச்சமான டைமை நம்ம இப்போ மாற்றி எப்படி யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா, ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லையும் யூஸ் பண்ணுறதுனால ஒரு நாள் ஃபுல்லாகவே நமக்கு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற நிலைமையில இருக்கும். அப்படி நாள் ஃபுல்லாக ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணணும்னா நமக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து சார்ஜஸ் வந்து ஃபுல்லாகவே எப்போவும் இருக்கணும். அதாவது சார்ஜ் எப்பவுமே ஒரு குட் கண்டிஷன்ல இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். செல்போன்ஸ் வெடிக்கிறதுக்கு நாலு காரணம் இருக்கு, அதை நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு காரணம் என்னென்னா, வந்து உங்கள் செல்ஃபோன் கம்பெனிக்காரங்க உங்களுக்கு கொடுத்த சார்ஜரை விட்டுட்டு வேறு கம்பெனியில் உள்ள வேறு லோக்கல் ப்ராண்டோ இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்குள்ள சார்ஜரை அவசரத்தில் போடுறதா முதல் காரணம். டோன்ட் யூஸ் அதர் கம்பெனிஸ் சார்ஜர், அது ஏன்னு நம்ம டீப்பாக பார்ப்போம். இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்னென்னா, வந்து சார்ஜ் போட்டுக்கிட்டே செல்ஃபோனை யூஸ் பண்ணுறது. நீங்கள் சார்ஜ் போட்டுக்கிட்டே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவீங்க, சில சார்ஜ் போட்டுகிட்டே கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் விளையாடுறீங்க, இல்லைன்னா சார்ஜ் போட்டுக்கிட்டே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுறீங்க. இந்த இதுதான் வந்து செகண்ட் ரீசன். தேர்ட் ரீசன் என்னன்னா, வந்து லோ வோல்டேஜில் வந்து உங்கள் செல்ஃபோனை சார்ஜ் பண்ணுறது. அதாவது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம வீட்டில் சில நேரம் வந்து பவர் ஃபேக்டர் கம்மியாச்சுன்னா, ஓகே பவர் ஃபேக்டர் என்னென்னு நீங்கள் கவலைப்படாங்க, நான் அடுத்த எபிசோடில் வந்து பவர் ஃபேக்டர் பற்றி கண்டிப்பாக பேசுகிறேன். ஸோ பவர் ஃபேக்டர் கம்மியாச்சுன்னா வந்து என்ன ஆகுனா, வீட்டில் வந்து டியூப்லைட்லாம் கொஞ்சம் மங்கி எரியும், டிவி கொஞ்சம் இல்லை, டிவி ஓடாது, ஃபேன் இல்லாமல் சுற்றி. ஸோ இதுதான் லோ வோல்டேஜ். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நம்ம சார்ஜ் போடவே கூடாது, அதை ஏன்னு பார்ப்போம். ஸோ ஆனால் அப்படி சார்ஜ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபோன் செடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்த ஃபோர்த் கண்டிஷன்ஸ் என்னென்னா, வந்து பவர் கட் ஆன நேரத்தில் உங்கள் வீட்டில் சில இன்வெர்ட்டரில் பேக்கப் இருக்கும். ஸோ அந்த இன்வெர்ட்டர் மூலமாக செல்ஃபோன் சார்ஜ் பண்ணும்போது கண்டிப்பாக வெடிக்க தான் செய்யும். அந்த இன்வெர்டர்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் காரில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது காரில் இருக்கிற யூஎஸ்பி போர்ட்டை யூஸ் பண்ணி எக்காரணம் கொண்டு சார்ஜ் போட்டவே போட்டுறாதீங்க, அது ஏனுங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன், வேறு சார்ஜர் யூஸ் பண்ணுறதா நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன கண்டிஷன். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு செல்ஃபோன் பேட்டரியை உற்பத்தி செய்யும் போது இந்தந்த பேட்டரி வந்து இவ்வளவு நேரத்துக்கு இவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் சார்ஜ் ஏறும் அப்படிங்கிறத வந்து கேள்வி பண்ணுவாங்க. அப்போ இவ்வளவு நேரத்தில் இவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் சார்ஜ் ஏறணும்னா வந்து அது எவ்வளவு ஆம்ப்ஸ் சார்ஜரை வந்து யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ப்ரீடிஃபைண்டாக பண்ணி தான் ஒரு பேட்டரி உற்பத்தி பண்ணுவாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் உங்கள் பேட்டரியோடைய அளவு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ பேட்டரியோடைய அளவு உங்களுக்கு தெரிஞ்சதுனால நீங்கள் அதை ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் யூஸ் பண்ணுற ஃபோனோட பேட்டரி அளவு எனக்கு தெரியும். அந்த பேட்டரி அளவு வந்து 4000 mAh. இதை வந்து நான் இதை வந்து எழுதி வச்சுக்கிறேன். இந்த 4000 mAh என்னன்னா, இதுதான் வந்து சார்ஜ் கியூ. ஓகேயா? ஸோ இப்போ உங்களுக்கு நீங்கள் செல்ஃபோன் வாங்கும் போது உங்களுக்கு ஒரு சார்ஜர் கொடுத்துருப்பாங்க, அந்த சார்ஜர் எடுத்துக்கோங்க. அந்த சார்ஜரில் வந்து 2 amps கொடுத்துருப்பாங்க. அதாவது என்ன சொல்லியிருப்பாங்க, 2 types of amps கொடுத்துருப்பாங்க. ஒன்று இன்புட் ஆம்ப்ஸ், ஒன்று அவுட்புட் ஆம்ப்ஸ். இன்புட் ஆம்ப்ஸ் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா வந்து 330 milliamps கொடுத்துருப்பாங்க. அது நமக்கு பிரச்சனை இல்லை. நமக்கு அவுட்புட்டில் வந்து 2 amps அப்படின் இருக்கும், சில பேருக்கு 1 amps இருக்கும். ஓகேயா? ஸோ அதை வந்து இப்போ வந்து நான் என் ஃபோனுக்கு எடுத்துக்கிறேன். என் ஃபோன் சார்ஜர் வந்து 2 amps சார்ஜர். ஸோ அதை வந்து நான் I = 2 amps அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு ஒரு பேசிக் ஃபார்முலாவை சொல்ல போகிறேன். ஓகே, இந்த ஃபார்முலா வச்சு தான் வந்து செல்ஃபோன் எவ்வளோ நேரத்துக்கு சார்ஜ் ஆகணும் அப்படிங்கிறத செல்ஃபோன் கம்பெனிக்காரங்க முன்னாடியே வந்து வச்சு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபார்முலா என்னென்னா வந்து I = Q/T. இதுதான் வந்து மெயின் ஃபார்முலா. ஓகேயா? இப்போ நமக்கு என்ன முக்கியம்னா, சார்ஜிங் டைம் தான் முக்கியம். ஓகேயா? இப்போ நம்ம இதான் சொல்கிறதா முக்கியமானது, செல்ஃபோன்ஸ் வெடிக்கிறதும் வெடிக்காமல் இருக்கிறதும் அதோடைய சார்ஜிங் டைம் பொறுத்து தான் இருக்குது. ஒரு பர்டிகுலர் டைம் தான் வந்து செல்ஃபோன்ஸ் வந்து சார்ஜ் ஏறணும், அதுக்கப்புறம் செல்ஃபோன்ஸ் சார்ஜ் ஏறக்கூடாது. இதுதான் வந்து பேசிக்லா, இதை தான் வந்து நான் சொல்ல வரேன். ஸோ அதுக்கு அது எப்படி நீங்கள் அதை எப்படி நான் ப்ரூஃப் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஃபார்முலாஸை நான் ப்ரூஃப் பண்ண போகிறேன். I = Q/Tங்கிற ஃபார்முலா இருக்கா? ஸோ இந்த ஃபார்முலாவில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, டீயை மட்டும் தனியாக கொண்டு வந்துட்டீங்கன்னா Q/I இப்படி ஒரு ஃபார்முலா கிடைக்கும். ஓகே,
ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு கியூ பை டி, அதில் நான் டி மட்டும் தனியாக எடுத்துட்டேன், டி இஸ் ஈக்குவல் டு கியூ பை ஐ. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய பேட்டரியோடைய டைப் பாருங்கள். அதாவது முன்னாடி வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேட்டரிஸ் இருந்துச்சு, இப்போ வந்து எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயும் அவங்க வந்து லித்தியம் அயான் LiOL பேட்டரிஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த லித்தியம் அயான் பேட்டரிஸில் வந்து நமக்கு வந்து மேக்சிமமாக 90% எஃபிஷியன்சி கிடைக்கும். அதாவது நீங்கள் ஃபோனை புதுசாக வாங்கும்போது, ஃபோனை புதுசாக வாங்கி ஒரு 5 மாதம் 6 மாதம் யூஸ் பண்ணுற வரைக்கும் உங்கள் பேட்டரியோட எஃபிஷியன்சி 90%. ஓகே, இப்போ நம்ம ஃபார்முலாஸ் கோருவோம். டி இஸ் ஈக்குவல் டு கியூ வந்து நான் சொன்ன சார்ஜ், உங்கள் ஃபோன் வந்து எவ்வளோ சார்ஜ் உள்ளே வச்சிருக்கோம்னா வந்து இப்போ என் 4000 mAh வந்து நான் வந்து 4000 mAh மேலே போடும் மில்லி ஆம்பேர், 4000 mAh அர்த்தம் பை. இப்போ எனக்கு வந்து கரண்ட் வந்து எஃபிஷியன்சி 90%. ஓகே, ஸோ இதில் வந்து நான் வந்து நம்பர்ஸில் மாற்றுறேன். ஸோ 0.9 எனக்கு வச்சிருக்கிற ஆம்ஸ் வந்து 2 ஆம்ஸ். ஓகே, 2 போட்டேன். இந்த 4000 mA, இது மில்லினா வந்து 10^-3 தெரியும். ஸோ இந்த 10^-3 இங்கே ஒரு 10^-3 இருக்குது. ஸோ இந்த 10^3 இந்த 10^-3 நம்ம எடுத்து விட்டோம்னா 4 ஆம்பேர் ஹார்ஸ்னு கிடைக்கும் பை. இதை ரெண்டையும் நீங்கள் 0.9 × 2 வந்து உங்களுக்கு வந்து 1.8 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த 4 1.8 நீங்கள் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வர்ற ஆன்சர் பார்க்கும்போது 2.22 ஹார்ஸ்னு கிடைக்கி. ஸோ இது இதுலையும் டேம்ஸாக இருக்கும். ஸோ இந்த ஆம்ஸ் இந்த ஆம்ஸ் அடிச்சிடலாம். ஸோ எனக்கு வந்து என் ஃபோனுடைய மேக்ஸிமம் சார்ஜிங் டைம் வந்து கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லி 2.5 மணி நேரம் தான் நான் சார்ஜ் போடணும். 2.5 மணி நேரம் சார்ஜ் போட்டாலும் எனக்கு வந்து கிட்டத்தட்ட 90% ஆஃப் த சார்ஜ் வந்து எனக்கு ரீச் ஆகிரும். ஓகேயா, இதுதான் என்னுடைய மெயின் கான்செப்ட். இது ஆக்சுவலி நான் 2.5 மணி நேரம் சார்ஜ் போட்டேன்னா 2.30 ஹார்ஸ் சார்ஜ் போட்டேன் எனக்கு 90% எஃபிஷியன்சி கிடைக்கும். அதுவே 90% கம்பெனிகரன் கொடுத்த சார்ஜோடைய அளவு, அதாவது கரண்ட்டோட அளவு 2 ஆம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு சார்ஜர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சார்ஜர்லையும் 2 ஆம்ஸ் அவுட்புட் வந்து 2 ஆம்ஸ் டிசி அவுட்புட். ஓகேயா, அப்போ உங்கள் ஃபோனோடைய டிசி அவுட்புட்டும் உங்கள் ஃப்ரெண்டு ஃபோனோடைய டிசி அவுட்புட்டும் சேமாக இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. சேமாக இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் அவங்க சார்ஜரை யூஸ் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு அந்தளவுக்கு பாதி போகிறாங்க. ஆனால் இப்போ உங்கள் இது 2 ஆம்ஸாக இருக்குது, உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து 5:30 இல்லைன்னா வந்து 1 ஆம்ஸ் அந்த மாதிரி சார்ஜ் இருந்துச்சுன்னா இதே ஃபார்முலாவில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 2 போட்ட இடத்துல வந்து நீங்கள் வந்து 1 நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி பாருங்க. இப்போ நான் எனக்கு வந்து 2 ஆம்ஸ் சார்ஜர் தான் கம்பெனி கொடுத்துருக்காங்க, நான் வந்து 1 ஆம்ஸ் சார்ஜர் யூஸ் பண்றேன்னா நான் இதே கண்டிஷனை போட்டேன்னா இங்க பாருங்க 4 ஆம்பேர் ஹார்ஸ் பை 0.9. இதை நான் டிவைட் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆன்சர் வரும் நீங்க பாத்தீங்கன்னா 0.44 ஹார்ஸ், கிட்டத்தட்ட 5 மணி நேரம். கிட்டத்தட்ட 5 மணி நேரம் சார்ஜ் போட்டால் தான் எனக்கு வந்து பேட்டரி 90% ஆகும். அப்போது ஒரு எல்லா ப்ராசஸர் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இவ்வளவு நேரம் சார்ஜ் போட்டால் தான் அதனால் ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட்டிங் எஃபெக்டை தாங்குற அளவுக்கு பேட்டரி கேலிப்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போது 2.5 மணி நேரம்னா ஒரு ஃபோனுக்கு வந்து சப்ளை இன்புட் வரணும், அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வந்து இன்புட் வரக்கூடாது. ஏன்னா வந்து நமக்கு ஒரு பவர் கொடுக்கும்போது அதுக்கு வந்து ஹீட்டிங் நிறையா இருக்கும். ஸோ அந்த ஹீட்டிங்கை தாங்குறது வந்து 2.5 மணி நேரம் தான் தாங்குது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து 1 ஆம்ஸ் சார்ஜர் போடும்போது 5 மணி நேரம் நீங்கள் வந்து அதே லோடை கொடுத்தா தான் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃபுல் பர்சன்ட் சார்ஜ் இல்லை 90% சார்ஜ் வந்து கிடைக்கும். ஸோ இதனால் நமக்கு சார்ஜிங் டைம் கூடுறதுனால வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து பேட்டரி எக்ஸ்ப்ளோர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன், வேறு சார்ஜர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது உங்கள் சார்ஜரோட ஆம்ஸும் அவங்க சார்ஜரோட ஆம்ஸும் ஒன்னா இருக்கான்னு பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்க. அடுத்த கண்டிஷன் பார்ப்போம். ஸோ அடுத்த கண்டிஷன் என்ன, சார்ஜ் போட்டு கொண்டு பேசுவது ஈக்குவேஷன் தான் ஐ இஸ் ஈக்குவல் டு கியூ பை டி. இந்த ஐ இஸ் ஈக்குவல் டு கியூ பை டி ஈக்குவேஷனில் நீங்கள் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டைம் கான்செப்ட் தெரியும். ஸோ இதில் இந்த ஐயும் டியும் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஐ இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டி, அப்படி தானே? அப்போ இது வந்து சார்ஜிங் கான்செப்ட். ஓகே, அதாவது